ஓம் அகத்தீசாய நமஹ. குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோட்டீஸ்வரன். நான் வேலூரை எடுத்த காண்பாடியை ஏஎல்பி ஜோதிடம் பார்த்து வருகிறேன். ஏஎல்பி ஜோதிடம் என்பது அட்சய லக்ன பத்திரிகை. பிறக்கும்போது உள்ள ஜென்ம லக்னம் புள்ளி. வயது வளர வளர லக்னமும் வளரும். ஒரு வயதுக்கு 3 பாகைகள் வீதம் நகரும். வயதுக்கேற்ற போல் லக்ன பாகையை நகர்த்தி லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி இவர்களை மட்டும் அமர்ந்த இடம் அவர்களுடைய ஆதிபத்தியம். அவர் நின்ற நட்சத்திர அதிபதிகளை மட்டும் பார்த்து பலனை நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தில் பலன்களை 10 வருடத்திற்கு மிக துல்லியமாக அறிய முடியும். ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த பெண்ணின் பிறந்த தேதி 2/3/1998, இரவு 7:18 மணி. பிறந்த இடம் வேலூர். இந்த ஜாதகத்தை ஜாதகனின் தாய் எடுத்து வந்து ஜாதக பலனை கேட்டார். இந்த ஜாதகரின் வயது 23 வயது 8 மாதம் 19 நாள். பிறந்தபோது கன்னி லக்னம். வயதிற்கேற்ற லக்ன பாகையை நகர்த்தும் போது விருச்சிய லக்னம் அனுஷ நட்சத்திரம் 4 பாதத்தில் ஏஎல்பி லக்ன புள்ளி இருந்தது. 4 பாதம் தற்சமயம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அட்சய லக்னம் பத்ததி முறையில் ஜென்ம லக்னத்திலிருந்து 3 இடமாக அமைவதால் இது முயற்சி, போட்டி, திருமணம், சகோதர சகோதரி இது சார்ந்த கேள்விகள் இருக்கும் என்று முடிவு செய்தோம். விருச்சிக லக்ன அதிபதி செவ்வாய் 1/6 ஆதிபத்தியம் பெற்று இவர் 5 வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த 10 வருட காலங்கள் 5 என்பது மனம் சார்ந்த பிரச்சனை, குலதெய்வம், பூர்வ புண்ணியம் இது சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். லக்ன நட்சத்திர அதிபதி சனி பகவான் அவரும் 5 இடமான ஏஎல்பிக்கு 5 இடமான மீனத்தில் அமர்ந்து செவ்வாயுடன் சேர்ந்து லக்ன அதிபதியுடன் சேர்ந்திருப்பதால் இவரும் 2, 5, 8, 11 பாவங்கள் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது முடிவு செய்யப்பட்டது. லக்ன நட்சத்திராதிபதி சனி பகவான் 3 பார்வையாக 7 வீட்டையும், 7 பார்வையாக 11 வீட்டையும், 10 பார்வையாக 2 வீட்டையும் பார்ப்பதாலும் லக்ன நட்சத்திர அதிபதி செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமான 8/11 உடைய ஆதிபத்தியம் உடைய புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் பிரச்சனையை தீவிரம் உண்டு என்பதை அறிந்தோம். இந்த அனுஷ நட்சத்திரம் 1 பாதம் ஆரம்பிக்கும் போதிலிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பித்திருக்கும் என்பதை முடிவு செய்து சனி பகவான் ஆயுள்காரனாகவும் மற்றும் தொழில்காரனாகவும் இருப்பதாகவும் 8 பார்வை 8/11 ஆகிய தொடர்பு ஏற்பட்டதால் 8 அதிபதி 11 அதிபதி தொடர்பற்று ஏற்பட்டதாலும் 7 அதிபதி 11 வீட்டை பார்த்ததாலும் ஆயுள் கண்டம் விபத்து இதிலிருந்து ஏதாவது ஏற்பட்டதா என்றதும் குடும்பத்தின் மூலமாகவும் சனி பகவான் 3/4 ஆதிபத்தியம் பெறுவதால் சகோதர சகோதரின் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் வண்டி வாகனம் தாய் இதன் மூலமாகவும் பிரச்சனைகளை சந்தித்திருக்க வேண்டியிருக்கும் என்று கூறினேன். தாய் ஆமாம் உண்மைதான் என்றார். சனி பகவான் 3 பார்வையாக 7 வீட்டை பார்ப்பதால் ஏழ்புக்கு 7 வீட்டை பார்த்ததால் திருமண சார்ந்த விஷயமாகவும் இருக்கும் என்று கூறினேன்.
ஆமாம், என் மகள் ஒரு பையனை விரும்பினால் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. மற்றும் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தியால் நாங்கள் சம்மதிக்கவில்லை. இதன் காரணமாக அவள் விஷம் அருந்தி ஆஸ்பத்திரியில் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று வந்துள்ளேன் நான் என்று கூறினார். இந்த பிரச்சனை எப்போது தான் தீரும் என்றும் விளையினார். இது மனுஷ சந்திரம் 4 பாதம் முடிந்த பிறகு மாற்றம் உண்டு என்றும், விருச்சிக லக்னம் 4 வருடம் அதற்கடுத்து புதன் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் செல்லும் நேரத்திலும் இந்த பிரச்சனைகள் உண்டு. விருச்சிக லக்னம் ஏழ்பி மாறும்போது மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறினேன். இந்த 4 பார்வையாக ஏஎல்பிக்கு 8 வீட்டை பார்ப்பதாலும், 7 பார்வையாக 8 பார்வையாக 11-12 வீட்டை ஏஎல்பிக்கு 11-12 வீட்டை பார்ப்பதாலும் மனம் சார்ந்த தூக்கமின்மை விரயம் இது சார்ந்த பிரச்சனைகளும் ஜாதகருக்கு ஏற்பட்டது. லக்னாதிபதி செவ்வாயும் நட்சத்திராதிபதி சனியும் இருவரும் ஒன்றாக இருந்து 5 இடத்திலிருந்து 5, 8, 11, 2 இந்த தொடர்பு மிகவும் தீவிரமாக வலுப்பெற்றதால் இது போன்ற பிரச்சனைகள் மிகவும் தீவிரத்தை காட்டியது என்பதை அறிந்தோம். இந்த அட்சய லக்ன பத்ததியில் லக்ன அதிபதி நட்சத்திர அதிபதியும் மட்டும் அவர்கள் ஆதிபத்தியத்தையும் மட்டும் எடுத்து பார்க்கும்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதை மிக துல்லியமாக அறிந்து பலன் கூற முடிந்தது. இந்த ஜாதகரின் தாய், நீங்கள் அனைத்தையும் மிகவும் துல்லியமாக கூறுகிறீர்கள், இதுதான் நடந்தது என்று மிகவும் சந்தோஷமாக கூறினார். இப்போது எப்பொழுது பிரச்சனை தீரும் என்பதை கேட்டால், இந்த அனுஷ நட்சத்திரம் 4 பாதம் முடியும் போது சில மாற்றங்கள் ஏற்படும். முதனி நட்சத்திரமான கேட்டையில் செல்லும் போதும் பிரச்சனைக்குரிய காலம்தான். பெருமையை கடைபிடித்தால் நல்லது நடக்கும் என்று கூறி அனுப்பி வைத்தேன். இவர்கள் நீங்கள் கரெக்டாக துல்லியமாக எல்லாரையும் சொல்கிறீர்கள் என்று கூறினார். இந்த மாற்றானது ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததியை உலகிற்கு அறிமுகப்படுத்திய குருஜி உயர்திரு ஸ்ரீ பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கே சாரும். அவர் கற்றுக் கொடுத்த முறைப்படி மிக துல்லியமாக பலன் மிக ஈஸியாக எடுக்க முடிகிறது. மேலும் இந்த அட்சய லக்ன பத்ததியின் மென்பொருள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இலவசமாக டவுன்லோடு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.